தூத்துக்குடி நெல்லை மாவட்டங்களின் வெள்ள பாதிப்பு ஆய்வு குறித்து தெலங்கானா ஆளுநர் தமிழிசை மற்றும் தமிழக அமைச்சர்களுக்கிடையே கருத்து மோதல் அதிகரித்து வருகிறது. நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டில் போட்டியிட வாய்ப்பு பெறும் நோக்கில் ஆளுநர் தமிழிசை நடந்து கொள்வதாக அமைச்சர் சேகர்பாபு விமர்சித்திருந்தார். இதற்கு News18 தொலைக்காட்சியின் வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியில் பேசிய ஆளுநர் தமிழிசை, தமிழ்நாட்டில் ஆய்வு செய்துதான் சீட் வாங்க வேண்டிய அவசியம் தனக்கு இல்லை என்று பதிலடி கொடுத்தார். 1000 ரூபாய் கொடுக்கறதோ எதுவுமே இவங்க ஆட்சி சார்ந்தோ ஓட்டு சார்ந்தோ இவங்க செய்யல. மத்தவங்க செய்யறதெல்லாம் ஓட்டு சார்ந்துதான். இது என்ன கணக்குன்னு நான் கேக்குறேன். போய் தான் நான் சீட்டு வாங்கணும், போய் தான் நான் ஓட்டு வாங்கணும்னு எனக்கு அவசியம் கிடையாது. ஆனா உண்மையான மக்கள் அக்கறையை புரிந்து கொள்ளாதவர்களுக்கு நான் எந்த பதிலும் சொல்ல விருப்பப்படவில்லை. இந்நிலையில் தமிழ்நாடு அரசை விமர்சனம் செய்த தெலுங்கானா ஆளுநர் தமிழிசையை ஆளுநர் பதவியிலிருந்து குடியரசுத் தலைவர் திரும்ப பெற வேண்டும் என்று சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி குரல் கொடுத்துள்ளார். இன்னொரு மாநில ஆளுநர் இங்கே வந்து மூக்கை நீட்டுகிறார், இந்த ஆட்சியை விமர்சிக்கின்றார். விமர்சிப்பதற்கு அவருக்கு என்ன தகுதி இருக்கிறது? முதலில் அதை சிந்தித்து பாருங்கள். இந்த பேச்சை வைத்துக் கொண்டே குடியரசுத் தலைவர் அந்த ஆளுநரை திரும்ப பெற வேண்டும். திமுக ஆட்சியை விமர்சனம் செய்ய தமிழிசைக்கு என்ன தகுதி இருக்கிறது என்றும் அவர் சாடினார். வேலை இல்லை, தலையின் முன்பகுதியில் முடியில்லை, 33 வயதாகியும் திருமணமாகவில்லை. இந்த காரணங்களுக்காக தஞ்சாவூரைச் சேர்ந்த இளைஞன் திருடனாக மாறிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தஞ்சாவூர் நியூ ஹவுசிங் யூனிட்டில் கீதா என்ற ஆசிரியை வீட்டில் கடந்த 20ஆம் தேதி பீரோ உடைக்கப்பட்டு 48 சவரன் தங்க நகைகள், 10,000 ரூபாய் பணம் கொள்ளை போனது. இதுகுறித்த விசாரணையில் நாஞ்சிக்கோட்டையைச் சேர்ந்த வெங்கடேசன் என்பவர் நகைகளை திருடியது தெரிய வந்தது. இதையடுத்து அவரை போலீசார் கைது செய்தனர். அப்போது தனக்கு வேலையும் இல்லை, தலையின் முன்பகுதியில் முடியும் இல்லை என்ற நிலையில் 30 வயதை கடந்தும் திருமணமாகவில்லை என்று கூறியுள்ளார் வெங்கடேசன். ஒருவேளை தன்னிடம் அதிக நகைகள் இருந்திருந்தால் பெண் தருவார்கள் என நம்பி திருட்டில் ஈடுபட்டதாகவும் தெரிவித்துள்ளார். இதற்கு முன்பு சரபோஜி கல்லூரியில் வார்டன் ஆறுமுகம் என்பவர் வீட்டில் 12 சவரன் நகைகள், வெள்ளி பொருட்களை திருடியதும் போலீசில் சிக்காமல் இருக்க தலையில் விக் வைத்து துணிகரத்தில் ஈடுபட்டதும் போலீஸ் விசாரணையில் தெரிய வந்தது. இதையடுத்து வெங்கடேசனிடம் இருந்து 60 சவரன் தங்க நகைகளை போலீசார் மீட்டனர்.